ஹாய் ஹலோ வணக்கம், ஹாய் ஹலோ வணக்கம், ஹாய் ஹலோ வணக்கம், ஹாய் ஹலோ வணக்கம். நான் உதய். அதிர்ச்சி தரும் தேர்தலுக்கு பின்னான கூட்டணி, காங்கிரசுடன் கை கோர்க்கிறாரா கமல்? ஏன்னா இப்படி சொல்லிட்டானே, அது எப்படி திமுக இருக்கிற கூட்டணியில கமலா போய் சேருவாரு, கமலா போய் சேருவாரு அப்படின்னு யோசிக்கலாம். அதே நேரம் கமல் கட்சிக்கு அந்த அளவுக்கு பெரும் வெற்றி கிடைக்குமானும் கேட்கலாம். கமல் மாதிரியே அமமுக, டிடிவி தினகரனும், நாம் தமிழர் கட்சியும் கூட சில நிபந்தனைகளோட காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போகலாம். அப்ப திமுக வெளியேறுமா? மே மாதம் உறவுகள் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்றேன்னா, காங்கிரஸோட அறிவிப்பு திமுகவோட அறிவிப்பு ரெண்டையும் எடுத்து பாருங்க. மாநில பட்டியல கல்வி, நீட் தேர்வு ரத்து, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட், புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, மீனவர்களுக்கு தனி அமைச்சகம், விவசாயிகளை தள்ளுபடி, இத்தனை திட்டங்கள் இந்த ரெண்டு கட்சிக்கும் அப்படியே இங்க எழுதிங்க டிக்டாக் காப்பி மாதிரியே இருக்கு. இது எல்லாம் திமுகவும் காங்கிரஸும் சொன்ன திட்டங்கள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது எளிமையா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலயே நானும் மையம் கட்சிக்கு 40 தொகுதிகளையும் வெற்றி பெறும்னு நான் எப்பவும் சொன்னதில்லை. சரியா, என்னதான் மையம் கட்சி ஆதரிச்சாலும் கூட இப்ப இருக்கிற நிலைமையில திமுக வெற்றி பெற வேண்டியது ஒரு அவசியமானது. திமுகங்கிறது திமுக மட்டும் இல்ல, அந்த திமுக கூட்டணி வெற்றி பெற காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டியது ஒரு அவசியமான விஷயமா இருந்துச்சு. பட் அது திமுக கூட சேர்ந்துதான் காங்கிரஸ் வெற்றி பெறணுமா, இல்ல மத்த கட்சிக்குள் கூட தேர்தலுக்கு பின்னான கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கணுமா அப்படிங்கறது ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம். அரசியல் தெளிவு இருக்கிற எல்லாருக்கும் புரியும், மக்கள் நீதி மையத்துக்கு இந்த தேர்தல ஒரு சீட் கிடைச்சாலும் கூட அது பெரிய வெற்றி, மிக மிக பெரிய வெற்றி. ஒரு தொகுதியில 500,000 வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்துல 3வது 4வது இடம் பிடிக்கிறது மையம் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகும் இல்லையா? திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் முதல் 2 இடங்களை எளிமையா பிடிச்சிடும். ஒரு சில இடங்கள்ல அதிமுக அமமுக போட்டியிலேயே போட்டி இருக்கும். இப்படி அமைஞ்சிட்டா பெரிய பிரச்சனை இல்ல, வழக்கம் போல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இதே விஷயத்த டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் துணையோட ஆட்சி ஆனா மாநில கட்சி தான், மாநில கட்சி தான் பிரதமர் தேர்ந்தெடுக்கும், இல்ல மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் பிரதமர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் எதிர்க்க மாட்டாரு, அவர் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில வந்துருச்சுன்னா அதன் மூலமா காயம் எடுக்கலாம்னு அவர் திட்டம் கூட போடலாம். இந்த பக்கம் கமல் எல்லா திட்டங்களையும் வகுத்தாலும் அது மத்திய அரசோட துணையோட இல்லனா உதவியோட தான் செய்ய முடியும். என்னதான் 40 தொகுதியிலுமே கமல் வெற்றி பெற்றாலும் கூட மத்திய அரசோட துணை உதவி இல்லைன்னா அது செய்ய ரொம்ப கஷ்டம். ஒரு பேச்சுக்கு கமல் 8 தொகுதி பேச்சுக்குதான், 8 தொகுதி ஜெயிக்கிறார்னு வச்சுக்கலாம். அப்ப காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அதாவது தெரிவிக்கிறார் கமல்னு ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இல்லையா? ஏற்கனவே ராகுல் கூட நல்ல நட்புல இருக்காரு. கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி காரங்களும் கமலுக்கு நட்பு பட்டியெல்லாம் வந்துடுறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஆனா ராகுல் பிரதமராக கூடாதுன்னு முட்டுக்கட்டை போடும் பட்சத்துல ராகுல் தனக்கான ஆதரவை உறுதிப்படுத்திக்க முயல்வாரு. அப்போ அவர் ஒவ்வொரு கட்சியிலயா போயிட்டு நம்ம வந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த நேரத்துல திரிணாமுல் காங்கிரஸும் சரி, இல்ல வடநாட்டில் உள்ள கட்சிகளும் சரி, காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தனியா ஒரு கூட்டணியா அமைக்க முடிவு பண்ணலாம். அதே நேரத்துல கமலுக்கு ஒருவேளை 8 தொகுதி கிடைச்சி அது ரகல் கூட கூட்டணியா இல்ல மற்றவங்க கூட்டணியா அப்படி பார்க்கும்போது அவர் ராகுல் கூட கூட்டணி வைக்கிறதுல பெரிய அளவுல விரும்புவாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்லி வெளிப்படையாவே தெரிவிச்சிருக்காரு, காங்கிரஸ் குடும்பம் அப்படி பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி. அதனால அவரை கூட நெருங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் அப்ப கூட இதுல கமல் கட்சிக்கு நிறைய சீட்டு கிடைக்கணும், அதே நேரத்தில் திமுக குறைவான சீட்டு ஜெயிக்கணும். ஆனா அதிமுக மேல இருக்கிற வெறுப்புல மக்கள் திமுகவா தான் ஆதரிப்பாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக மேல இருக்கிற வெறுப்பு திமுகவுக்கு ஓட்டா மாறும். எப்படியும் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி திமுக தான் எல்லாம் ஓட்டு போட போறீங்க, மக்கள் பெரும்பாலும் தான் ஓட்டு போட போறீங்க. மையம்லாம் எங்க ஜெயிக்க போகுது? நானும் கமல் ரசிகன் தான், ஆனா ஏன் ஓட்டு ஜெயிக்கிற கட்சிக்கு தானே திமுகவுக்கு போட போறீங்க. ஆனா மையம் மாதிரியான மாற்றுக் கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கிறது சமயத்துல ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போடுற மாதிரி இருக்கும். 37 இடங்களையும் கொடுத்ததுனாலதான் நீட்டு அப்படின்னு சொல்லி எதிர்க்காம கெயில், மீத்தேன், ஈசியா எல்லாத்துக்குமே தமிழத்துக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி காங்கிரஸ் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருந்தா திமுக கூட்டணிக்கு 40 போயிடுச்சுன்னா தமிழகத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆளே இருக்காது. யோசிச்சு பாருங்க, 37 இடங்கள் அவங்க கொடுக்காம பாதி பாதியா ஒரு 20 இடங்கள் இவங்களுக்கும் ஒரு 19 இடங்கள் இவங்களுக்கும் மாயமே கொடுத்திருந்தா அந்த 19 பேராச்சும் அட்லீஸ்ட் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா?
20 பேர் அலர்ட் இருந்தாலும் 19 பேர் இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் பாதி பாதி எதிர்ப்பு இருந்திருக்கும், அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கே தூக்கி கொடுக்காம சரி, போன வாட்டி அதிமுக தனித்து நின்று 37 இருந்துச்சு, இந்த வாட்டி எந்த கட்சியும் 37 இடங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 20 அதிகபட்சம் ஜெயிக்கணும் அப்படின்னா 20 இடங்கள் தான் ஜெயிக்க முடியும் ஒரு கட்சியால. பாஜக விதற்கு அதோட எதிரியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். எப்படியும் திமுக தான் வரப்போகுது, 1-2 மாற்று கட்சி வேட்பாளர்களையாவது அனுமதிக்கலாமே. நன்றி.